ஹாய் நண்பாஸ் வெல்கம் பேக் டு சாம்ஸ் பேட்டை. இன்றைக்கி வந்து நாம் கேளம்பாக்கத்தில் இருக்கிற ட்ராவன்கூர் ரெஸ்டாரண்ட்டை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா கடை. வாங்க, இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக கேரளா கடையில் இருக்கிற எல்லா சூப்பரான ஐட்டம்ஸுமே இந்த கடையிலையும் உண்டு. சீ ஃபுட் ஐட்டம்ஸு, பீஃப் ஐட்டம்ஸ், பரோட்டா, பிரியாணி எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் என்னால் வாங்கி ட்ரை பண்ண முடியல, பட்டு முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டியாக நிறைய டிஷ்ஷஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிறத நான் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறேன். வாங்க போகலாம். இந்த டிஷ்ஷோட பேர் வந்து பீஃப் கொண்டாட்டம். இதையே நீங்கள் சிக்கன் கொண்டாட்டமாகவும் வாங்கிக்கலாம். நான் கேரளா ரெஸ்டாரண்ட்டில் பீஃப் தான் ஃபேமஸ்ங்கிறனால பீஃப் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து அவங்க ஃபுல்லாக கோகோனட் ஆயிலில் தான் செய்கிறாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான ஐட்டம் கேரளா கடையில் வந்து சீ ஃபுட் தான். ஸோ வந்து நான் ஒரு நெய்மீன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மற்ற கடையோட ரிலேட்டிவாக சீப்பாக இருந்துச்சு இந்த ஃபிஷ் ஃப்ரை. அதை இப்போ எப்போ எப்படி செய்கிறாங்கங்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வழியாக கொரோனா, சென்னை டிராஃபிக்லாம் தாண்டி எல்லா சாப்பாடையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் இந்த ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஐட்டம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நமக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை தான். ஒவ்வொரு டிஷ்லேயும் வந்து சூப்பராக அந்த வாசனை வருது. மற்றபடி குவான்டிட்டியுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் கொடுக்குற விலைக்கு வந்து ஒரு செமையான டீல் இந்த கடையில். கேரளா பரோட்டா சொல்லவே வேண்டாங்க, ரொம்ப சாஃப்ட்டு. நீங்கள் வேறு சென்னையில் முக்கால்வாசி கடையில் பரோட்டா எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும், பட் இது வந்து தொட்டாலே பிஞ்சிட்டு வருது. சூப்பரான டெக்ஸ்சரில் இருந்துச்சு. மற்றபடி பீஃபும் அதே மாதிரி தான், ரொம்ப சாஃப்டாக நல்ல பதமாக சமைச்சு வச்சுருக்காங்க. பீஃப் கொண்டாட்டம் வந்து சொன்ன மாதிரி குவான்டிட்டி நிறையா கொடுத்துருந்தாங்க, டேஸ்டியாக இருந்துச்சு. பீஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பீஃப் ரோஸ்ட் வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, பட் நீங்கள் அதை பரோட்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது அது இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி நெய் மீன் ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சு, பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கடையில் பீஃப்க்கு தான் நான் கொடுப்பேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மற்றபடி ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் வேறு, நீங்கள் எல்லா கடையிலையும் இந்த மாதிரி பீஃப் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக இங்கே கடைக்கு போனால் நீங்கள் இந்த பீஃப் கொண்டாட்டம் இல்லை பீஃப் ரோஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோதாங்க, இதோட இந்த குட்டி வீடியோ முடியுது. கண்டிப்பாக இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் சேஃபாக இருங்க.